ஹாய் வணக்கம். அத பத்தி அப்ப நம்ம எல்லாருமே 2020 கிளைமேக்ஸ் வந்தாச்சு. இனி பாதி அப்ப மூணே நாள் தான் இருக்கு, கிளைமேக்ஸ் வந்துட்டோம். ஆனா இந்த இவ்வளவு நாள் மாதிரி நிறைய பிரச்சனை நடந்துச்சு. ஓகேவா, 2020 எப்படியே முடிய போகுது? இன்னைக்கு 28 பேர் ஆச்சா? இதுக்கப்புறம் வரக்கூடிய 2021 என்ன பிரச்சனையை கொண்டு வர போகுது அப்படின்னு தெரியல. சரி, எனிவே இது லாக்டவுன் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்தையுமே ஒரு சந்தேகம் இருக்கும். 2021 லாக்டவுன் போடுவாங்களா போட மாட்டாங்களா? ஜனவரில இருந்து லாக்டவுன் இருக்குன்னு சொல்றாங்களே, கண்டிப்பா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே யோசிப்பீங்க. இன்னைக்கு லாக்டவுன் இருக்குமா இருக்காதா, லாக்டவுன் கண்டிப்பா போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்த்தா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வீடியோல பேச போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது லாக்டவுன் ஊரடங்கு போட்டு நிறைய ஒரு மனதளவுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் ஆனாங்க. நிறைய பேர் வேலை இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வீட்டிலேயே இருந்து நிறைய பேர் பாத்தியப்பான வீட்டுல சாப்பாடு போட முடியாம என்ன பண்ண அப்பனா அடிச்சு துரத்தி விட்டாங்க, டேய் வீட்டுக்கு போக வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே நடந்துச்சு. ஓகேவா, சரி, இப்ப 2021 லாக்டவுன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கானா? கண்டிப்பா கிடையாதுங்க, கண்டிப்பா லாக்டவுன் இருக்கவே இருக்காது. எப்பறம் நீ அடிச்சு சொல்ற அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. எலெக்ஷன் வரப்போகுது, இனியும் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் தான் இருக்கு. இந்த 3 மாசத்துல பிரச்சாரம் பண்ணி முடிக்கணும் அவங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியுமா சரி, அல்லது பாத்தீங்கன்னா எதிர்கட்சி திமுக, அல்லது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி, இப்போ மக்கள் நீதி மய்யம், இந்த மாதிரி நிறைய கட்சி எல்லாமே இருக்கு. இவங்க பிரச்சாரம் பண்ணும், பிளஸ் ஏடிஎம்கே இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணும். இப்ப இவங்க பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கண்டிப்பா லாக்டவுன் போறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா அப்படி லாக்டவுன் போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மெயினா முக்கியமா யாரு பாதிக்கப்படுவா அப்படின்னா இங்க இருக்கிற கட்சி தான். ஏன்னா அவங்களோட வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பிரச்சாரம் பண்ணும்போது கடைசி சமயத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில பேர் மனம் மாறி ஓட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அதனால பிரச்சாரமே பண்ணல அப்படின்னா அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, ஏன்னா ஓட்டு அப்படிங்கிறது நார்மலா இருக்கிற பீப்புளுக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கம்பல்சரி பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் போறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்காது. அதுவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொல்லலாம், நம்மளோட என்னது விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, நீங்களும் பாத்துருப்பீங்க. ஏன்னா லாக்டவுன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க. ஓகே, எனவே ஆனா கொரோனா அப்படிங்கிறது ஓகே, அதுக்காக நம்ம என்ன நம்ம தான் சேஃப்டி பிரிகாஷன் அப்ப நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பா. அது கொரோனாவுக்கான ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம ஃபாலோ பண்ண மட்டும்தான் முடியும். அதர்வைஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கப்புறம் கவர்மெண்ட் அவங்களோட வேலையை மட்டும்தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா, அதனால நம்ம என்ன பண்ண நம்ம எப்போதுமே ஒரு சுயமா நமக்கான ஒரு பாதுகாப்பை நம்ம தேடிட்டா மட்டும்தான் முடியும். அதனால இனிமேல் பாத்தி அப்படின்னா இப்ப வேற என்ன சொல்லிருக்காங்க, கொரோனாவோட பாத்தி அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா அடுத்த எனது வெர்சன் பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கான கொரோனாவை நம்ம என்ன பண்ண அப்ப தடுக்கணும் அப்படின்னு வச்சுட்டோம், நம்ம அதுக்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதாவது பாத்தீங்கன்னா மாஸ்க் சரி, சோசியல் டிஸ்டன்ஸ், சான் ஹேண்ட் சரி, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண அப்படின்னா சரியா பயன்படுத்த மட்டும்தான் முடியும். அதே போல சோசியல் டிஸ்டன்ஸிங் கம்பல்சரி நம்ம என்ன பண்ண அப்படின் பயன்படுத்தி ஆகணும். ஏன்னா நம்மளோட பாதுகாப்பை நம்ம மட்டும்தான் பாதுகாத்துமே தவிர அதர்வைஸ் என்ன பண்ண மாட்டோம், யாருமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே இப்ப ஊரடங்கு போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாதுங்க. அதனால நீங்க யாருமே என்ன பண்ணது அப்படின்னா பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே அசோசியல் பாத்தி அப்படின்னா க்ளோஸ்ல தான் இருக்கும். ஏன்னா அதுல வேற பாத்தி அப்படின்னா அது ஓப்பன் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா இந்த எலெக்ஷன்னால கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க, லாக்டவுன் போட மாட்டாங்க. அப்படி லாக்டவுன் போட்டா முழுக்க முழுக்க யாருக்கு பாதிக்கப்படும், இப்போதைக்கு எலெக்ஷன்ல போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பாதிப்பு. ஏன்னா அவங்க பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லாக்டவுன் போறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால லாக்டவுன் போட மாட்டாங்க. எனவே 2020 கிளைமேக்ஸ் வந்தாச்சு. 2020 நிறைய நடந்திருக்கு. ஓகேவா, நல்ல விஷயம் சரி, ரொம்ப கெட்ட விஷயம் சரி, 2020 ரொம்ப மோசமான வருஷம் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். அதே போல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2020 நடந்த ஒரு சில நல்ல விஷயங்கள், 2020 அப்படி என்னன்னு நல்ல நல்ல விஷயம் நடந்திருக்கு அதை பத்தி அதை முழுசா என்ன பண்ண 2020 முழுசா ஒரு அலசி ஆராய்ஞ்சு ஒரு வீடியோவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 2020 முடியறதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா போஸ்ட் பண்றேன். அதே போல 2020 நடந்த மோசமான விஷயங்கள் நிறைய பேர் நிறைய நல்ல மனிதர்கள் இதனால இறந்தாங்க, நிறைய பார்த்தனா மோசமான விஷயம் நடந்துச்சு, அதையுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 2020 முடியறதுக்குள்ள ஒரு வீடியோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். சரி, எனவே லாக்டவுன் போடுவாங்களா போட மாட்டாங்களா என்னோட என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் வியூல நான் யோசிச்சு ஓகே லாக்டவுன் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத என்னோட பாயிண்ட் ஆஃப் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கருமே லாக்டவுன் போறதுக்கான வாய்ப்பு இல்லை, லாக்டவுன் போட மாட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. சரி, ஓகே, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன சொல்ல வரீங்க,
லாக்டவுன் இருக்குமா இருக்காதா, உங்களோட கருத்து என்ன என்ன அப்படிங்கறது கீழே மறக்காம நீங்க என்ன பண்ண கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் நான் வந்து போடணும்னு நினைச்சுக்கப்போனா அதையுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின் அதை பத்தி ஃபுல்லா ரெஃபர் பண்ண ஒரு வீடியோ நான் என்ன பண்றேன் அப்படி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ பத்தின கருத்தையும் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே போல ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த போய் மீட் பண்ணுவோம். பை.